ஹாய், ஹலோ. நம்ம இப்போ யார் என் கூட இருக்கிறாங்கன்னா, ரங்கநாதன் சார் இருக்கிறாரு. இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க பதவியேற்பாளருக்கு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நமக்கு இருக்கலாம். சார், இந்த டைம் என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இந்த புது வசந்த மொழிக்கு நான் ஒரு வெற்றி கொடுத்தேன். அதனுடைய உறுப்பினர்கள் நன்றியை வணக்கத்தையும் உங்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் உறுப்பினர்களுடைய எல்லா தேவைகளையும் திரு விக்ரமன், திரு ஆர் கே செல்வம் இவங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றிட்டு வர்றாங்க. ஒரு அரசாங்கம் கூட செய்ய முடியாத ஒரு விஷயம், மருத்துவம், உயிர் காக்கிற மருத்துவத்தை இலவசமாக உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மிகப்பெரிய அளவில் இலவசமான கல்வியை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, D40 ஒரு விழா நடத்தி சங்கத்துக்கு ஒரு கட்டடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயம் நைட்டு ஒரு 12 ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் கூட, எந்த இடத்துக்கு வேணாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன விஷயம்னா கூட உறுப்பினர்களுக்காக போய் நிற்கிறவங்க திரு ஆர் கே செல்வமணி, திரு விக்ரமன் அவங்களோட இணைந்து செயல்படுறது இந்த அமைப்பு. அதே மாதிரி இந்த தடவை D50 வரப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இருக்குது. D50 என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? அதாவது இயக்குநர்கள் சங்கம் ஆரம்பித்து 50 அதுதான் D50. அதுக்கு வந்து மிகப்பெரிய பல திட்டங்களை வச்சுருக்காங்க. அதன் மூலமாக சங்கத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை செய்ய காத்திருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து பல மொழிகளில் படத்தை இயக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர். அவர் இந்த சங்கத்துக்கு துணைத்தலைவராக வந்தது மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம். அதே மாதிரி நண்பர் ரவிமரியா பல படங்களில் நடிச்சிருக்காரு, அவரும் வந்து துணைத்தலைவராக வந்தது இந்த சங்கத்துக்கு கண்டிப்பாக வலுசு இருக்கும். அப்புறம் தொடர்ந்து 25 மேலாக வெற்றி படங்களே இயக்கி கொண்டிருக்கும் பயனுடைய நண்பர் திரு சுந்தர் சி, முந்துசாமி சார் மூத்தவர், எங்களுக்கு வழிகாட்டி திரு சித்தராஜன் சார், நண்பர் ஏகா மோகனன், இவங்கள்லாம் இணைச் செயலாளராக இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லை, திரு ரமேஷ் கண்ணா அண்ணன், மனோஜ்குமார் அண்ணன், குணபால அண்ணன், இவங்கெல்லாம் இந்த சங்கத்தில் ஒரு இயக்குநராகவும் நடிகராகவும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்ய காத்துட்ருக்காங்க. அப்புறம் மிகப்பெரிய விஷயம், இளைய தளபதி விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணிட்டுருக்க, ஏஆர் முருகதாஸ் இந்த தடவை செயற்கை உறுப்பினர் வந்திருக்காங்க, அவங்களுடைய பங்களிப்பு மிக நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி திரு சரண் சார், திரு ஆர் கே கண்ணன், முத்துவிடுது, நம்பிராஜன், ராம்கி, அப்புறம் முதல் ஒரு பெண் உறுப்பினர் ஜெனிஃபர் ஜூலியட், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கும் சங்கத்துக்கும் நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறத நான் அனைத்தனமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்கிறது பார்த்தாலே தெரியுது சார், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உறுப்பினர்கள் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.